Hi friends, welcome to my channel. நாம இப்ப பார்க்க போற ரெசிபி என்னன்னா மில்க் பவுடர் கோகனட் லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இப்போ நாம முதல்ல கோகனட்டை நல்லா வறுத்து எடுத்து வச்சிருக்கோம். இது நம்ம கொஞ்சமா சக்கரை சேர்த்து கலந்து உருண்டை பிடிச்சு எடுத்துக்க போறோம். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதல நம்ம தேவையான அளவு பால் விட்டுக்கலாம். பால் நல்லா கெட்டியான பால் விட்டுக்கோங்க. பாலை நல்லா சுண்ட காய்ச்சி ஏடு படுகிற அளவு காய்ச்சி அதுக்கப்புறம் எடுத்து ஆறதுக்கப்புறம் இப்போ நம்ம அதை சுட வைக்கிறோம். பால் ஏடோடு நம்ம ஊற்றி செஞ்சோம்னா நமக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஸ்வீட்டி. பால் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற டெசிகேட்டட் கோகனட்டை அதெல்லாம் சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த தேங்காவுக்கு தேவையான அளவு நம்ம சர்க்கரை கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருக்குறோம், அதையும் சேர்த்துக்கலாம். இது வந்து மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் சர்க்கரை. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா கெட்டியாக வர வரைக்கும் கலந்துக்கினே இருக்கலாம். இப்போ நம்ம தேங்காயில் விட்டு பால் நல்லா சுண்டி வந்துடுச்சு, சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி சுண்டி வந்துடுச்சு. இந்த பதத்தில் நம்ம இதை இறக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டணும், நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்க போகிறோம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும், அதுக்குள்ளே நம்ம மில்க் பவுடரை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் எடுத்தாச்சு, அதே கடாயில் அதேமாரி கெட்டியான பால் விட்டுக்கலாம். கொஞ்சமாக இந்த பால்லேயே நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லா அந்த தேங்காயோட வாசத்தோட நல்லா வரும். எண்ணெய் நல்லா பாலில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. பால் கொஞ்சம் கொதித்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால் பவுடரையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நமக்கு பாலும் பவுடரும் நல்லா சுண்டி வர ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு நம்ம இதே மாதிரி அரைச்சி வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கலந்து இது கொஞ்சம் கெட்டி ஆகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கினே இருக்கலாம். இப்போ நமக்கு நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நமக்கு எந்த கலர் தேவையோ அந்த கலர் சேர்த்துக்கலாம். நம்ம க்ரீன் கலர் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா கெட்டி ஆனதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு தேங்காய் நல்லா ஆறிடுச்சு, அதை இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் எல்லா தேங்காயும் நம்ம உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பால் பவுடர் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். எடுத்து அதை நல்லா உருண்டை பிடிச்சி அதுக்குள்ளே நம்ம தேங்காவை வைக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இந்த தேங்காவை வச்சு நம்ம நல்லா போடணும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ஒவ்வொரு உருண்டையாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த பவுடர் கோகனட் லட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே டைமில் நல்லா வந்து தேங்காய் நமக்கு நிறைய சத்துக்கள் நிறைந்தது. இந்த மாதிரி செஞ்சு கூட நம்ம சாப்பிடலாம். இதை நம்ம ஒவ்வொன்றா இதே போல் உருட்டி வச்சுக்க போகிறோம். ரொம்பவே சுவையான மில்க் பவுடர் கோகனட் லட்டு தயாராகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.